வெல்கம் டு ஆல். இந்தியன் ஆர்மி நர்சிங்லேருந்து வந்த அட்மின் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணால் தான் பார்க்க முடியும். உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஜாயின் இந்தியன் ஆர்மி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வர பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்க கேப்ஸாவை இந்த கீழே இருக்க பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். அவங்களோட அஃபீஷியல் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ரெகுலர் கேட அதை டச் பண்ணி லாகின் அப்ளை கொடுங்க. அதில் யூசர் நேமில் நீங்கள் அப்ளை பண்ணப்போ கொடுத்த மெயில் ஐடியை என்டர் பண்ணுங்கள். மெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டில் நீங்கள் அப்போ அப்ளை பண்ணப்போ கொடுத்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். மேலே இருக்க கேப்ஸாவை அந்த கீழே இருக்க பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டேஷ்போர்டு கீழே அட்மின் கார்டு அப்படின்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நர்சிங் அப்படின்னு போட்டிருக்கோம், அதை பிரிண்ட் கொடுங்க. அது கீழே இப்படி உங்களோட அட்மின் கார்டு ஷோ ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா செலெக்ஷனுக்கு என்னென்ன கொண்டு வரணும் மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அட்மின் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினல் 10th 12th மார்க் ஷீட் கொண்டு போகணும் கண்டிப்பாக. டிசி ஸ்கூல் காலேஜில் எடுத்துகிட்டு போகணும். உங்கள்கிட்ட இல்லைன்னா போனஃபைட் வாங்கிட்டு போங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு ஒரிஜினல், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். என்சிசி சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், ரிலேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் கொண்டு போங்க. அஃபிடவிட் கொண்டு போகணுன்னு போட்டிருக்காங்க. அட்மின் கார்டை பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் எடுக்கணும், கலர் பிரிண்ட் எடுத்துடாதீங்க. அட்மின் கார்டை மடிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கீழே டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் அட்மின் கார்டு டவுன்லோட் ஆகும். அதில் ஓகே கொடுத்துட்டு டவுன்லோட் ஆனப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும். அதில் உங்கள் மெயில் ஐடியை என்டர் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஓகே கொடுங்க. அப்படியே உங்களோட அட்மின் கார்டு ஓப்பன் ஆயிடும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.